என்ன பண்றானு? நம்ம கோயிலுக்கு போறதே பூஜை செய்யதானே, இது என்ன? ஒரு நல்ல விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கும்பிடுற தெய்வம் இந்த மஞ்சள்ல இருக்கிறதா நினைச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு கிளம்பினா அந்த சாமி நம்ம கூடவே இருந்து நம்ம நினைச்சத நடத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இது. நான் இப்ப குட்டி அம்மனா நினைச்சு இது பூஜை செய்ய போறேன். சார், நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நிச்சயமா பலிக்கும். நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க சார். சந்திர கிரகணம், இப்ப நாங்க கோயிலுக்கு போறோம். இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடந்தாலும், என் உயிரே போனாலும், என்னோட சூரிய சருக்கு மட்டும் எதுவும் ஆக கூடாது. அவரை நீதான் காப்பாத்தணும். நான் உன்னை நம்பிதாமா போறேன். குட்டியம்மா, அவனு என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. என்னையோட அவ கஷ்டம் எல்லாம் தீரட்டும். தேவநந்தினியால என் உயிர் போனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அனு ஒரு பாவமும் செய்யாத பொண்ணு, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அனுவ காப்பாத்துமா. சரி அனு, வா போலாம். சாமி, எங்களை இந்த கோயிலுக்கு போக சொல்லி சாமியார் சொன்னாரு. பரிகாரம் விஷயமா உங்களை பார்க்க சொன்னாரு. எல்லா விஷயத்தையும் சாமி என்கிட்ட சொன்னாருங்க. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. எப்படிப்பட்ட பரிகாரத்தையும் செய்ய நாங்க தயாரா தான் இருக்கோம். ஐயா, இந்த கோயில்ல வந்து பரிகாரம் செய்யறவங்களுக்கு இந்த கடவுள் துணையா நின்னு அவங்க ஆசைப்பட்டத நிறைவேற்றி கொடுத்துருக்கு. பரிகாரத்தை மனசு முழுக்க நம்பிக்கையோட செய்யணும், அதுதான் முக்கியம். அதே சமயம் தப்பு செஞ்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்து சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு தப்பிக்கலாம் நினைச்சா இந்த சாமி விடாது. ரொம்ப துடியான சாமிமா, அதனாலதான் சொல்றேன். எங்க மேல எந்த தப்பும் இல்ல சாமி. ஒரு துராத்மா நாங்க தான் அதோட சாவுக்கு காரணம் நினைச்சு எங்களை துரத்துது. சந்திர கிரகணம் அன்னைக்கு எங்களை பழி வாங்குவேன்னு சவால் விட்டுருக்கு. அதுக்காக தான் முழுக்க முழுக்க நம்பிக்கையோட இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்க சொல்ற பரிகாரம் எல்லாத்தையும் மனசார செய்யறோம். நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற அளவுக்கு இது சாதாரண பரிகாரம் இல்ல. எதுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு சொல்லுங்க. பரிகாரத்தை ஆரம்பிச்ச பின்னாடி பாதியில நிப்பாட்டினா அது தெய்வ குத்தம் ஆயிடும். அப்படியெல்லாம் நிப்பாட்ட மாட்டோம் சாமி, நீங்க சொல்லுங்க. இங்க வரவங்க கல்யாணம் ஆகலன்னு வருவாங்க, குழந்தை பிறக்கலன்னு வருவாங்க, தொழில் போட்டின்னு வருவாங்க, உடம்பு சரியில்லைன்னு வருவாங்க. ஆனா துரு ஆத்மாவை அடக்கிறதுக்காக வரவங்க ரொம்ப கம்மி. பெரும்பாலும் கட்டுவித்தக்காரங்களை தேடி போயிடுவாங்க. ஆனா நீங்க தெய்வத்தை நம்பி வந்திருக்கீங்க, அந்த தெய்வம் உங்களை காப்பாத்தும். உங்க வேண்டுதல் எவ்வளவு தீவிரமானதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் பரிகாரமும் இருக்கும். எவ்வளவு கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் நாங்க செய்ய தயாரா தான் இருக்கோம் சாமி. தன்னோட தாலி பாக்கியத்துக்காக எல்லா பரிகாரத்தையும் உங்க மனைவி தான் செய்யணும். நீங்க உங்க கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம், ஆனா செய்ய வேண்டியது அவங்க தான். என் புருஷனுக்காக இந்த பரிகாரம் எல்லாம் செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லுங்க சாமி. ஒரு பரிகாரம் இல்லம்மா, நாலு பரிகாரம். நாலா? அதுவும் வரிசையா ஒவ்வொன்னா இன்னைக்கே செஞ்சாகணும். இன்னைக்கு செஞ்சுட்டு இன்னொன்னு அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்னா அது முடியாது. நாலு பரிகாரத்தை ஒரே நாள்ல செய்யறதுன்னா எப்படி சாமி? கஷ்டம்தான், யோசிச்சு சொல்லுங்க. ஏன் ஒரே நாள்ல செய்யணும்னு நீங்க யோசிக்கலாம். இங்க பரிகாரம் பண்றவங்களோட நம்பிக்கைய இந்த தெய்வம் சோதிக்குங்கிறது ஐதீகம். இந்த சோதனையில ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த கடவுள் உங்க பக்கம் நிக்கும். பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சாமி.
பாத்தா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, உன்னால பண்ண முடியுமாமா? என் புருஷனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சாமி, அதுவும் அவர் என் கூடவே இருக்காரு, அப்புறம் என்ன? சரி வாங்கம்மா. அதுக்கு முன்னாடி அம்மன் கிட்ட உத்தரவு வாங்கணும். அம்மன் சரின்னு சொன்னாதான் நம்ம பரிகாரத்தை ஆரம்பிக்க முடியும். உத்தரவுனா? அம்மனுக்கு பூ கட்டி போடுவோம். அம்மன் உத்தரவு கொடுத்துட்டா நீங்க பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாம். நீங்க பரிகாரத்தை ஒருவேளை அம்மன் உத்தரவு தரலனா நீங்க காத்திருக்கிறத தவிர வேற வழி இல்ல. காத்திருக்கிறதா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சாமி. சந்திர கிரகணத்துக்குள்ள பரிகாரத்தையும் யாகத்தையும் முடிச்சாகணும். உங்க அவசரம் புரியுது, ஆனா கோயிலோட நியமங்களை மாத்த முடியாது இல்ல. நீங்க பூ கட்டி போடுங்க சாமி. ஆத்தா முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாக்கலாம். சரிம்மா. இந்தம்மா நீயே பூ வச்சு கட்டுமா. உத்தரவு கேப்போம். வெள்ளை நிற பூ வந்தா ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டான்னு அர்த்தம். செவப்பு நிற பூ வந்தா உத்தரவு கொடுக்கலன்னு அர்த்தம். நல்லா சாமியை கும்பிட்டு ஒரு சீட் எடுமா. நீங்களே பிரிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி அம்மனை மனசார வேண்டிக்கோங்க. ஆமாம்மா, இனிமே நீங்க பரிகாரம் பண்ண எந்த தடையும் இல்லம்மா. இந்தம்மா இத போய் கட்டிட்டு வாமா. சரிங்க சாமி. பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொன்னீங்களே, என்னென்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பரிகாரம் முடியவும் அடுத்த பரிகாரம் சொல்றதுதான் வழக்கம். உங்க மனைவி வரவும் முதல் பரிகாரத்தை சொல்றேன். இவ்வளவு நம்பிக்கையோட பரிகாரம் எல்லாம் பண்ணி ஒருவேளை துராத்மா ஜெயிச்சிட்டா? மனுஷனா பிறந்தவனுக்கு இந்த சந்தேகம் என்னைக்கும் இருக்கும். ஆனா தெய்வத்துக்கு சந்தேகமே இருக்காது. சாமிக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு எதை எப்ப செய்யணும்னு தெரியும். நீங்க தப்பு செய்யாம உங்களை ஒரு துராத்மா துரத்துதுன்னா அந்த துராத்மா எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெறியோட இருக்குன்னு அர்த்தம். அந்த வெறிய தடுக்க இந்த உலகத்துல ஒரு சக்தி இருக்குதுன்னா அது தெய்வ சக்தி மட்டும்தான். அந்த தெய்வ சக்திய பழிக்குமா பழிக்காதான்னு சந்தேகப்பட்டா நமக்கு வேற கதி. உண்மைதான் சாமி, தெய்வ சக்திக்கு மிஞ்சின சக்தி ஒண்ணும் இல்லைங்கிறது நிஜம்தான். அந்த தெய்வ சக்தியை முடிவு செய்யட்டும். நான் செஞ்சது தப்பா சரியான
ரெண்டு பேரும் பிரகாரத்துக்கு வாங்க. முத பரிகாரம் அங்கதான். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? எனக்காக என்னெல்லாம் செய்யறானோ இன்னும் என்ன வேணாலும் செய்வே சார். இந்த பரிகாரம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தோணுது. உன்னால முடியுமா அனு? முடியலனா தயங்காம சொல்லு. இது எதுவுமே வேண்டாம். நீ என்ன முடிவெடுத்தாலும் சரினு சாமி முன்னாடி போய் உட்காந்துடலாம். நடக்கிறது நடக்கட்டும். நம்பிக்கையோட இருங்க சார், என்னால முடியும். கஷ்டம் எனக்குன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணுவேன். ஆனா என் கண்ணு முன்னாடி நீ கஷ்டப்படும் போது, அதுவும் எனக்காக கஷ்டப்படும் போது, அதை என்னால சகிச்சுக்க முடியல. ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஏன் இத்தனை பரிகாரம் தோணுது? பரிகாரத்தை பத்தி இப்படி நெகட்டிவாலாம் சொல்லக்கூடாது. எத்தனையோ பேர் அழகு குத்திக்கிறாங்க, முதுகுல கம்பி குத்தி தேரெல்லாம் கூட இழுக்கிறாங்க, காவடி எடுக்கிறாங்க, ஆயிரம் பேர் முழங்கால ஏறி இறங்குறாங்க, தீ மிதிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சார்? அவங்களுக்கு கஷ்டமா தெரியறது இல்ல, ஏன்னா அவங்க கடவுள் மேல வச்சிருக்கிற பக்தி. என்ன வேணாலும் ஆகட்டும், அந்த சாமி நம்மள பார்த்துக்கோன்ற நம்பிக்கை. அதே பக்தியும் நம்பிக்கையும் எனக்கும் இருக்கு சார். நம்ம செய்யற எல்லாமே நமக்காகன்ற போது எனக்கு இதுல செய்யறதுல சந்தோஷமே ஒழிய கஷ்டம்னு எதுவுமே இல்லை சார். மீ டூ சார். நீங்க அவருக்கு போடுங்க, அவரு உங்களுக்கு போடட்டும். நீ மட்டும் இப்படி தனியா உட்காருமா? மனசுல நினைச்சு இந்த பூச்சட்டியை ஏந்திக்கிட்டு கோயில மூணு தடவை சுத்திக்கிட்டு வந்துருவோம். பாக்குறவங்களுக்கு தான் இது தீச்சட்டி. நம்பிக்கையோட ஏந்துனா இது பூச்சட்டி தாம்மா. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் எதிர்கொள்ற சக்தி வேணும்னு வேண்டிக்கிட்டு பூ மிதிக்கிறது வழக்கம். உன் கஷ்டமெல்லாம் தீல விழுந்து தூசி போல பொசுகி போட்டும். அம்மா தாயி, அந்த பூச்சட்டி எடுத்து கொடுமா.
இந்தாங்கம்மா, இந்த கையை நீட்டுங்க. பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சதுமா, அடுத்த பரிகாரம் பத்தி 10 நிமிஷத்துல சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோமா. சரிங்க சாமி. நமக்கு அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. வருத்தப்படாம என் கூடவே இருங்க, அது போதும்.